சினிமா மேல ஒரு ஆனித்தரமான நம்பிக்கையை ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரி படைப்புகளை கொடுக்க முடியும் சினிமா மேல பைத்தியமா ஒருத்தரால தான் இந்த மாதிரி கதைகளை நம்பி போட்டு எடுக்க முடியும் காரணம் தப்புனா மரணம்ங்கிற மாதிரியான ஒரு கதையை தான் கார்த்திக் சூப்ராஜ் கையில எடுத்திருக்கிற ஜப்பான் படத்தோட ரிவியூ இணையத்தை நம்ம பேசியிருந்தா கமெண்ட்ல ஜெகதண்டாவை பேசுங்க பேசுங்கன்னு ஏகப்பட்ட கமெண்ட் ஒரே நாள்ல ஜப்பானையும் பார்த்து ஜிகதண்டாவையும் பார்த்து பேசுறதுனாலயோ என்னவோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் மோஸ்ட்லி பேசுவேன்னு தோணுது ரைட் ஜிகதண்டா டபுள் எக்ஸ் பார்ட் டூ கதை ஜிகதண்டா ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு கேங்ஸ்டரை போய் படம் எடுப்பாங்க அதுதான் கதைன்னு சொல்லலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கேங்ஸ்டரை போய் படம் எடுக்க போறோம் இது கதை ஆனா திரைக்கதைன்னு எடுத்துட்டீங்கன்னா கதை அப்படி கிளைகளோட அங்கே இங்கேயும் பறந்து விரிஞ்சு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் மாதிரி அப்படி வளர்ந்து நிற்குது திரைக்கதை கதை என்ன சொன்னோம் ஒரு கேங்ஸ்டரை போய் வீடியோ எடுக்க போறாங்க ஆனா திரைக்கதைன்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட்டா எல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா அவ்வளவு இருக்கு திரைக்கதையில கண்டென்ட்ல ரத்தத்தை கண்டாலே வலிப்பு வரக்கூடிய

அவர் தான் ஹீரோனு கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ரெண்டு பேருக்குமே சம வெயிட்டேஜ் இருக்கு இந்த கதையில பக்கம் எஸ் ஏ சூர்யா கதை இன்னொரு பக்கம் லாரன்ஸ் கதை அந்த பக்கம் காட்டுவாசிகளோட கதை இந்த பக்கம் யானைகளோட கதை இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா அரசியல்வாதிகளோட கதை கிட்டத்தட்ட இல்லைங்க அஞ்சு கதை இருக்கு உள்ளே சரி இந்த அஞ்சு கதையில எந்த கதையா நல்லா இருந்துச்சு எந்த கதையா நல்லா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டு எதையுமே ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாத ரேஞ்சுக்கு அஞ்சு கதையும் அப்படி அம்சமா புதிஞ்சிருக்கு எந்த கதையை நாம குறை சொல்ல குறை சொல்வதற்கே இல்லை அஞ்சு கதைகளுமே அற்புதம் அம்சம் ஜப்பான் ரிவியூவை கேட்டிருந்தா தெரியும் கேட்காத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஜப்பான் கதையில புலம்பி தள்ளிருப்பேன் இருப்பேன் திரைக்கதை என்னங்கறத சொல்றதுக்கே எனக்கு மைண்ட்ல எதுவுமே நிக்கல சிக்கல ஆனா இங்க என்ன விட்டீங்கன்னா திரைக்கதைகளை பத்தி மட்டுமே நான் மணிக்கணக்கா கூட பேச தயாரா இருக்கிறேன் ஏன்னா அவ்வளவு மனசுல பதிஞ்சு போயிருக்கு கதைகள் எல்லாம் ரைட் கதையா பார்த்தாச்சு திரைக்கதையா பார்த்தாச்சு அடுத்து வசனம் சூப்பருங்க சூப்பருங்க பல வருடங்களுக்கு முந்தைய கதை அதுக்கு ஏதாப்ல தமிழ் பேசணுங்கிறது ஒரு பக்கம் கதையில நிறைய காட்டு பகுதிக்கு போவோம் காட்டுவாசிகளுடைய அதுவும் குறிப்பா பழங்குடியினரோட அந்த வசனங்களை கேக்கும் போது உண்மையிலேயே நாம காட்டுப்பகுதிக்குள்ள போய் அந்த பழங்குடியினர் கூடையே வாழ்ந்தா என்ன வார்த்தைகள் அப்பப்போ நம்ம காதல விழுமோ அப்பேற்பட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த வார்த்தைகளும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு டிக்ஷனரி எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இல்ல இப்ப பொதுவா எல்லா பேரும் கேட்பான் செத்து போயிட்டான் சாக இப்படி இப்படிதானே நம்ம பேசுவோம் ஆனா அங்க மரிச்சு போக போறாங்கன்னு பேசுவாங்க இது ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய வார்த்தை விளையாட்டுகள் அங்க இருக்குது சில பேருக்கு சில வார்த்தைகள் புரியாம இருக்கலாம் ஆனாலும் ஒட்டு மொத்தமா பார்க்கும் அப்படியே மனசுல நிக்கிருப்பா அவங்கள மட்டும் சொல்லல இந்த பக்கம் இங்கிலீஷ்ல பீட்டர் விடுவாப்ல ஒரு போலீஸ் உயிரதிகாரி அந்த கேரக்டர் எப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுமோ அப்படி எல்லாம் படத்திலேயும் பேசுவோம் பட் இது எல்லாத்தையுமே மீட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்ல பீட்டர் உறவையிலும் வர கரெக்டா தான் பேசுறாங்க கொடுக்கப்பட்ட வசனங்களும் கரெக்டாக தான் இருந்தது இந்த பக்கம் பழங்குடியினருக்கும் ஏ தாப்ளையான வசனங்கள் சூப்பர் சூப்பர் அடுத்து டைரக்ஷன் சும்மா செது 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 செதுனு செதுக்கி 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 ஒரு படைப்பு இல்ல பாலா படைப்புகளை பாலா குட்டி குட்டி கதைகளை உள்ள கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பையே கார்த்திக் சூப்பர்ராஜ் குடுத்துட்டாருன்னு சொல்லலாம் படிச்சு பார்த்தேன் சில ரிவியூஸ்ல வந்து ஜெகதண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் ரேஞ்சுக்கு இல்ல அதை பார்த்துட்டு போனவங்கல்லாம் இந்த செகண்ட் பார்ட்ல நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாதுன்னு கூட சில கமெண்ட்டு சில ரிவ்யூஸ பார்த்தேன் ஆனா எனக்கு அப்படி தோணல விட எனக்கு செகண்ட் பாட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு படம் முழுக்கவே பழங்குடியினருக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டனை இந்த பக்கம் யானைகளுக்கும் கொடுத்திருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் யானை பலம்னு சொல்லலாம் இந்த பக்கம் பழங்குடியின காட்டுவாசிகளுக்கு ஒரு பிளாஷ் பேக் அந்த பக்கம் யானைகளுக்காக ஒரு பிளாஷ்பேக் இந்த பக்கம் யானைகள் நிறைய வேட்டையாடப்படும் மறிக்கப்படும் அதே மாதிரியா அந்த பக்கத்துல பழங்குடியினர் நிறைய பேர் சாகடிக்கப்படப்பட்டிருப்பாங்க கொடுமைப்படுத்தப்படப்பட்டிருப்பாங்க இங்க யானைகளுக்காக ஒரு தலைமை வருவான் அந்த பக்கம் அந்த பழங்குடியினருக்காக ஒரு தலைமை வரான் இங்க யானைகளுக்கும் ஒரு கொடூர வில்லன் இருப்பான் அவனே தான் பழங்குடியினரையும் அப்ப அப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் ஆனா பழங்குடியினருக்கு உண்மையான வில்லன் ஒரு போலீஸ் உயரதிகாரி வருவார் பொதுவா இந்த யானை குரங்கு பாம்பு இதையெல்லாம் வச்சு படம் எடுத்தா குழந்தைகளுக்கு தான் பிடிக்கும் மிடில் ஏஜ் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு டாக் இருந்தது அதை உடைச்சிருக்கிறேன் அதே மாதிரி யானைகள் வரக்கூடிய விசுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க ரொம்ப முக்கிய கார்டூனிக்கா பொம்மைகளை கொண்டு வந்து சாப்பிட இல்லாம நிறைய மெனக்கெட்டு இருக்கிறாங்க யானையோட அனிமேஷன்ல கூட அவ்வளவு நடிப்பு தெரியுது அப்புறம் கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டரோட கெத்த படத்துல காட்டியாகணும் அப்பதான் அந்த கேரக்டர் மேல ஒரு நம்பிக்கை உருவாகும் பாகுபலில எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு வலுவான பேஸ்மெண்ட் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்திலையும் இருக்குங்க இந்த ஒட்டுமொத்த கதை அப்படின்னு பார்க்கும் போது யானைகளை வேட்டையாரவனோட போஷன் நிறைய இருந்தாலும் ஆனா வில்லைங்களோட லிஸ்ட வரிசைப்படுத்தி போட்டீங்கன்னா வில்லைங்களுக்கு ரேங்கிங் கொடுத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட கடைசியோ கடைசிக்கு முன்னாடியோ தான் யானைகள வேட்டையாடக்கூடிய ஒரு கேரக்டர் வருவான் ஆனா அவனுக்கு ஒரு இன்ட்ரோ குடுத்து அந்த இன்ட்ரோ கூட ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சலிக்காம போகும் பாருங்க வில்லைங்க லிஸ்ட்ல கடைசி ரெண்டு பேர்ல ஒரு ஆளா வரக்கூடிய ஒருத்தவனுக்கு கூட இன்ட்ரோவுக்கு மூணு நாலு நிமிஷம் விஷுவல் குடுத்து அதுலயும் அவன பிரம்மாண்டமா காட்டி யானைகள் கூடயே அவன் யுத்தம் பண்றதெல்லாம் ஐயோ கேரக்டரை இப்படி ஃபார்ம் பண்ணனுங்க அப்பதான் அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படி இரும்பு பிடி பிடிக்க வச்சிருக்கு அந்த கேரக்டர் அதே மாதிரி இந்த பக்கம் போலீஸ்காரன் ஒரு உயர் படிச்சவன் கேரக்டர்ல தெரியுது படிச்ச திமிரு கேரக்டர்ல தெரியுது அதிகார திமிரு கேரக்டர்ல தெரியுது அதிகார துஷ்பிரயோகம் பார்வையிலேயே தெரியும் காட்டுவாசிகளை என்ன வேணாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உடல் பாகு சூப்பர் மட்டும்தானா என்ன இந்த பக்கம் நம்ம ஒரு வருது டைலாக் பேசினாலும் மனசுல நிற்கிறேன் ஹீரோ கூட ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலயும் திட்டி தீக்குறது சண்டை போடுறது ஆனாலும் அதுலயும் காதலும் ஊடலும் இருக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க படத்திலையும் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு பெரிய அரசியல்வாதிகள் கேரக்டர் இருக்குது படத்துல எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது நாம ஏதோ

கைகளையும் கொட்டி தீக்க வச்சிருப்பாங்க பொதுவா எந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாலும் அந்த ஆயுதத்தால தான் அவனுக்கு சாவுன்னு கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால சாவான்னு ஆனா பேனாவை எடுத்தவன் சினிமாவை ஆயுதமா பயன்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு இப்படி பேனாவை சினிமாவை ஆயுதமா பயன்படுத்துறவங்களுக்கு மித்த ஆயுதங்களுக்கு சொன்ன அந்த பழமொழி பொருந்துமா பொருந்தாதான்னு தெரியல ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஆயுதங்களை கையில் எடுத்தவங்களோட கதை தான் சிறப்பா நிக்கும் நினைக்கிறேன் அப்படி சினிமாவை ஆயுதமா எடுத்து படத்திலையும் காட்டியிருக்கிறாரு நிஜத்துல இந்த படத்தை நம்பி எடுத்து சக்சஸ் கொடுத்து இந்த சினிமா மார்க்கெட் யுத்தத்திலையும் கார்த்திக் சூப்பராஜ் ஜெயித்து விட்டேன் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எல்லா வேற ஓட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கதை என்ன கொஞ்சம் ஓவரா பீல் விடுறாங்க என்ன ஓவரா அப்படியே ததும்ப வைக்கிறானுங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு துப்பாக்கி எடுத்து சொப்பட்டப்பட்டப்பட்டப்பன் சுடுவாங்களா எல்லாம் குண்டடி வாங்கிட்டு சாவாங்கலாம் இத பார்த்தா மக்கள் எல்லாம் அப்படியே பொங்கி எழுந்துருவாங்களோ அப்படி இப்படி நீ எப்படி வேணாலும் இந்த படத்தை மத்தவங்க நக்கல் செய்யலாம் ஆனா பெரும்பான்மையானவர்களோட குரல் தான் கூட்டத்துல அதிகமாக ஒழிக்கும் அப்படி பெரும்பான்மையான குரல் இந்த படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு தான் ஒழிக்கும்னு நம்புறேன் நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படம் இந்த தீபாவளியை ஜிகதண்டா எடுத்து கொண்டாடுங்க படம் முழுக்க வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பர் சண்டை காட்சிகள் சூப்பர்